மனுஷர்கள் மூலமாக பேசிய அறிவு நந்தவன் நம்முடைய டாடி. இந்த கடைசி நாட்களிலேயே சுபம் மூலம் பேசி அவருக்கு சவி உடல்கள் சொல்லியாச்சு. அவருக்கு சவி கொடுங்க. நாங்கள் யேசுவின் புத்திமதிகள் ஆலோசனைகள் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் ஒழுங்குகள் விதிகள் டோரா யேசுவாவே டோரா இஸ் த லோகோஸ் இஸ் த லிவிங் டோரா. இது எழுதப்பட்ட த டோரா. நாங்கள் படித்து இருதயத்தில் வைத்திருக்க உலகம் என்கிற தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சொல் இந்த எழுதப்பட்ட வாக்கியத்திலே எப்படியாக வருகிறது என்று அவதானித்து அவருடைய உதவியோடு வெளிச்சத்தை பெற வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை பெய்கள் விடாது, இந்த உலகம் விடாது, நெருக்கமான வாழ்க்கை விடாது, குடும்பங்கள் குடும்பத்திலே இருக்கும் பலவித பிரச்சனைகளும் கவலைகளும் விடாது, இவைகளெல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவரோ அப்படியாக ஏழு தடவை ஏழு வெளியாலே அழைக்கப்பட்ட கூட்டத்துக்கு இக்லேசியா வெளிப்படை புத்தகத்திலே இரண்டாம் மூன்றாம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ சூரியனாக ஞாயிறுளே சர்ச்சுக்கு போறவன் அவனோ அப்படி சொல்லவில்லை. பிளீஸ், நான் இப்படி பேசுவது எவருமே வஞ்சிப்பில் இயலாத படிக்கு நீம் நானும் ஜெயிக்க வேணும். முதலில் பேய் அவன் அனுப்பும் ஊழியர்களாகிய ஆசுத்தாவிகள் நிறைய காரியங்கள் பார்த்தோம் இல்லையா, குறிப்பாக பதினேழாம் அதிகாரத்தில். வாட் எ சாப்டர். என்ன ஆழமான அர்த்தங்கள் யேசுவா பேசினது கேத்செமனையில். உலகத்தில் தெரிந்தெடுத்து அவர்கள் அவர்களை எனக்கு கொடுத்தீர். உலகத்தில் பிசாசின் வல்லமையிலே ஆழப்பட்ட திரள் திரளான ஜனக்கூட்டத்திலே இருந்து இதொரு மண் அளவு கேமராக்குள்ள வந்தது. அது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தாலும் இதில்
இஸ்ரவேலனை எப்படி பிசாசு பார்வோன் மனம் விடாமல் வைத்திருந்தாரோ, கையினாலே விடுதலை ஆக்கப்பட்டார். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் பிடியில இருக்கிறான். 99 வீதமானவர்கள் அப்படியும் அதுக்கு கூட தாங்கள் பிடியிலே இருக்கிறார்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். படித்தவர்கள், மேதைகள், விஞ்ஞானிகள், the doctors, specialists, ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரிகள், ministers, அவ்வளவு குரடாக்கப்பட்டவர்கள். யோவான் 5:19 வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டது, scriptures உண்மையை தான் சொல்லும். அதனுடைய வெளிச்சம் அவரிடத்தில் இருந்து வர வேணும். அந்த வெளிச்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். வார்த்தையின் வெளிச்சம் யேசுவாவின் சந்தோஷம். அதுங்கள் உள்ளான மனுஷனை, அதாவது இருதயம், சித்தம், உணர்ச்சிகள், யோசனைகள், அதை தொடும். அவர்கள் சொன்னார்கள், அவர் கதைச்சு கொண்டு வார நேரம் எங்கள் கொழுந்து இருதயம் கொழுந்து விட்டே நீயவில்லையா, எங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய தூங்கிட்டு. அவர் மறைந்த நேரத்தில் அந்த சாப்பாடுக்கு நன்றி சொன்னதுக்கு பிறகு நேரமோ தியானிக்க நேரமோ வார்த்தை கொடுக்கும் நேரமோ இருதயம் கரைஞ்சாக்களுக்கு அனுபவம் பெற்றாக்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன் மற்றவர்களுக்கு தெரியாது. நாம் என்ன செய்யலாம்? இந்த பேனர்ஸ் படங்கள் போடப்படுவது ஒரு கண்களிலே பதிந்து நீ தியானம் பண்ண இலகுவாக இருக்க. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. 17:16 பேகின் வல்லமைக்கு உள்ளே அடைபட்டு கிடக்கும் ஜனங்கள் அவர்களை போல அல்ல. நீ எனக்கு கொடுத்த மனுஷர்கள், நானும் உலகத்தான் அல்ல. யேசுவா சொன்னார். என்ன வார்த்தைகள்! எப்படியாய் வேத வாக்கியங்கள் உடனடியாக வெளிச்சம் பெறுகிறது அல்ல, வழியால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் நீதிமார்கள். இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு,
இவர்கள் நாளாந்தம் உண்மையங்கர் அவரது வார்த்தையை பற்றி கொண்டு கேள்படிந்து கொண்டு அவருக்கு பிரியமான வகையிலே நடக்கிறதுனால் வெளிச்சம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும். அது நீதிமொழிகள் 4:18. ஓகே, இந்த வெளிச்சம் என்ன? ஓகே, we will go back to யோகானன் 1:4. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருந்தது. பாத்தீங்களா, எதோட கனெக்ட் பண்ணுதுண்டு? ஒளி உள்ளே வந்து நாங்கள் ஒளியிலே வாழ்ந்து கொண்டிருக்க யேசுவாவின் வாழ்க்கையிலே உலக வாழ்க்கை அல்ல. அவருடைய வாழ்க்கை என்னும் ஒளி வெளிச்சம் அதிகம் 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 அதிகமாய் பிரகாசித்து கொண்டு போகும். நீதிமொழிகள் 4:18. அவரே வார்த்தை யோகானன் 1:1 is the logos. அவரே வாழும் வார்த்தை யோகானன் 1:1-2 யோகானன் 1:1-2 அந்த வாழும் வார்த்தையை தொட்டோம், கண்களினால் கண்டோம், நோக்கி பார்த்தோம், காதுகளால் கேட்டோம், இத கொஞ்ச மாதங்களுக்கு முதல்ல நாங்க படிக்கிற நேரம் என்னவோ எல்லாம் உடைஞ்சு போச்சு. யேசுவை குறித்து அவர் மனுஷனாய் மாமிசத்திலே வந்தவர் என்று எழுதும்படி வழி நடத்தப்பட்டான் யோகானன். சோ நாங்கள் கண்டோம், நோக்கி பார்த்தோம், நாங்கள் கையில தொட்டோம். யேசுவா வருஷங்களுக்கு முதல்ல அவரோட இருக்கலையே, கொஞ்சம் கற்பனை செய்ய என்ன மாதிரி பார்த்திருப்பாங்க. அவரு கண்களை அந்த ஐப்ரோ விரல்களை ஜோனாதில் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த மூவியில. எப்பொழுது அழுதார், எப்பொழுது கோபம் அடைந்தார், கொஞ்ச காலம் அவர்கள் அப்படியே பார்த்து பார்த்து 17 முடிவுக்கு வந்தோம். மறுபடியும் கேட்கவும் தடவை அல்லது 2-3 தடவை கேட்டால் காணாது, அது படுந்து
எத்தனை தடவை யஷுவா ஜபத்திலே உலகமங்கிற தேவன் இல்லாத மெஷாயா இல்லாத நம்பிக்கை இல்லாத ஜனங்களை குறித்து அதிலே பேசி எப்படியாய் தம்முடைய நடி அதிகுந்த தேவன் அந்த கூட்டத்தில இருந்து வெளியே கொண்டு வந்து தமக்கு சொந்தமானவர்களை யேசுவின் கையில கொடுத்தார். ஒருவரையும் அவர்களாக்க முடியாது. அழிவின் மகனாய யூதாஸ் காரியோத் வேதவாக்கியங்கள் நிறைவேறும்படி அவன் வாழ்க்கை அப்படியாய் முடிந்ததை ஒழிய மற்றபடியால் இன்றைக்கு 18 அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் பதினெட்டு இருபது பத்தொன்பதையும் வாசிப்போம். ஓகே, பிரதான ஆசாரியன் the chief priest யேசுவினிடத்தில் அவருடைய சீஷர்களை குறித்தும் பீட்டர் ஜான் ஜேம்ஸ் அவரது கற்பித்தல் போதனையை குறித்தும் கேட்டான், விசாரித்தான். What were you preaching? What doctrine? யேசு அவனுக்கு மறுமொழியாக, நான் வெளியரங்கமாய் உலகத்தோட பேசினேன், வெளியரங்கமாய் உலகத்தோடு பலதரப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். காணாமல் போன இஸ்ராயலுக்கு மட்டும் அனுப்பப்பட்டார். உண்மை அவங்க மட்டுமாக இருந்திருப்பாங்க கலிலேயாவிலே யெருசலேமிலே. அவிட பின்னாத பீப்பிள் அவர்களுக்கு பப்ளிக்காக பேசினார். சவர் சொன்னார், நான் ஒன்றையும் ஒழித்து வைத்து மறைத்து பேசவில்லை, நான் வெளியரங்கமாக பேசினேன். ஜப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலும் எப்பொழுதும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த ரகத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. ஒருவருடைய உணர்ச்சிகளும் வித்தியாசம். To me, I see these things. Something happens. That's me.
33 38 தான் தேவையான வார்த்தை ஐ பேக்ட். பெண்ணுக்கு போயிருக்கிற அந்த சம்பவத்தை வாசிப்போம். ஓகே, நீசோ டைமண்ட் நகட்ஸ் நீ உன் நிலத்தை உன் நிலம் உணர்ச்சிகள் உயிரதயம் தான் உணர்ச்சிகள் யோசனைகள் சித்தம் ஆயத்தப்படுத்தி வந்திருக்க வேணும். ராத்திரி படுக்கைக்கு போகும் அல்லது இடையில் கண்மொழி தண்ணீர் நடு ராத்திரி உண்மை தோதிக்கும்படிக்கு விழித்துக் கொள்வேன். டேவிட் கவனமாய் கேள். யோவான் 18:33 அப்பொழுது பைலட் மறுபடியும் அரண்மனைக்குள் உள்ளே வந்து யேசுவாவை அழைத்து நீர் யூதருடைய ராஜாவா, அவனுக்கு மறுமொழியாக நீராய் இப்படி சொல்லுகிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களா? அதாவது அதுக்கு நான் ஒரு யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியர்களும் உன்னை என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள், என்ன செய்த நீ? வெளியரங்கமாக அவர் கற்பித்து வெளியரங்கமாக அற்புதங்கள் அழியாக நடந்தது நிச்சயமாக பைலட்டர் காதல விழுந்திருக்கும். அந்த 12 வயது சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை செத்த பிள்ளை எழுந்தது. What about Lazarus? What about ஒரு சவம் வந்து கொண்டிருந்தது. தெருவிலே ஒரு விதவையின் ஒரே மகன் அவனை நிப்பாட்டேன் சொல்லி அந்த ஊர்வலத்தை அவனை எழுப்பினது. இவைகள் கேள்விப்பட்டிருக்கலாம். கிங் பைலட் நவ் 36 இயேசுவா மறுமொழியாக I love these words. They just love it. எத்தனையோ பேருக்கு கிட்டடிக்கும் போகப்பே விடவில்லை என்று வரை எப்பொழுது விசுவாசிக்க பாடமாக்கி வச்சிருக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு தலை எப்படி இருக்குது? கூடுதலான வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. என்ன மாதிரி இந்த அசுத்தாவியல் தடை பண்ணுகிறது? வாசிக்கவே விருப்பம் இல்லை. அது விடாது, அதுக்கு தெரியும்.
இங்கே வெளிச்சம் அவரது வாழ்க்கை வார்த்தைக்குள்ளே. என் வார்த்தைகள் ஆவியும் என் டாடி மாமரும் ஆவி ஒரே வாழ்க்கையும் இருக்கிறது. Zoe, that's a Greek word. Avike, Greek chol pneuma. Pneuma. Okay. In Rajyam, if ulagat kuriyadal, aramathile irundhe, மறிக்கும் வரை ராஜ்யத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தார். வர இருக்கும் அவரது ராஜ்யம் ஆதாம் இழந்தது ராஜ்யம் மதம் அல்ல. ஏன் மதமும் கொடுக்க கொடுபடவில்லை. மதத்துக்கும் எந்த மதத்துக்கும் அதி உயர்ந்த தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆதாம் இழந்தது வாழ்க்கை, ஆதாம் இழந்தது ராஜ்யம், ஆதாம் இழந்தது ஆளுகை, பூமியை ஆழ்ந்து ஆழுது ஆண்டிருக்க வேண்டியவன். வெளியே போகிறார்கள், தேவனால் துரத்தப்பட்டு ஏதேனை விட்டு என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதாயிருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் யார்? யேசுவாவின் ஊழியக்காரர் டேடி அவருக்கு கொடுத்த ஏஞ்சல்ஸ் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அவ்வளவு பேர் தேவல்ல ஒரே ஏஞ்சல் மடக்கி இருப்பான். ஒரு ஏஞ்சல் டேவிடின் வாழ்க்கை நேரம் ஒரு ஏஞ்சல் சில செகண்ட்ஸ் அல்ல 70,000 பேர் ஸ்பிளாஷ் ஃபினிஷ். என் ஊழியக்காரர்கள் தூதர்கள் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்கு உரியதல்ல, இந்த உலகத்துக்கு உரியதல்ல. அந்த 36வது வார்த்தைகளை பிள்ளைகள் சென்னாக்களுக்கு அழுங்கோ. வாலிப பிள்ளைகள் எத்தனை தடவை என் ராஜ்யம் வந்திருக்குது, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது உண்டு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் ரெண்டு, எப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வளத்துக்குரியது 3 times. அவன் காதில் விழுந்துட்டு என்ன ராஜ்யம் ராஜ்யம் என்று கேட்கிறேன். பைலட்டுக்கு தெரியும் 37. அப்பொழுது பைலட் அவருக்கு அப்படியானால்
சொல்லிவிட்டார். ராஜ்யம், என் ராஜ்யம், என் ராஜ்யம். கிறிஸ்தவர்கள் பரலோகம் போக இருக்கிறார். நானும் ஒரு நேரம் அப்படி இல்லை. 82-83 நல்லவர்கள் ஒரு செய்தி பரலோகம் மோட்சத்தை குறித்து நான் அறிவிக்க என்னை விடவில்லை. நடியின் இறக்கம் அவருக்கு ராஜ்யம், அவர் ராஜ்யத்தை கொண்டு வர டனியோட எருசலேமில் இருந்து ராஜ்யம் ஆளப்போகுது. நியூசிலாந்து பூமியின் கடையா தர மட்டும் கைய கட்டி நின்னிக்கத்தான் வேண்டும். ஜனாதிபதி, பிரதம மந்திரியாக்கள், முதல்ல பிளேனால இறங்கி அவங்கள பிரீஃப் கேஸோட வராங்கன்னு பையங்கள் எருசலேமுக்கு கிட்ட உள்ளுக்கு பயம் வந்து பின்னால திரும்பி ஓடுவார்கள். எப்படி இருக்கும் இது? இது நிறைவருமா? ஒரு சொல் மாறாம நிறைவரும். பாடல் 48 நிறைவேறிய தீரும். தெய்வம் அப்ப ஆக்கள் பார்த்துட்டு என்னடா திருப்பி விடுறாங்க. அதுபோலாக பிள்ளைகள் இறங்கி வந்து அப்பொழுது அவரை நோக்கி அப்படியான ராஜாவோ இயேசுவ மறுபடியாக சொல்லுகிறபடி ஐ அம் எ கிங், நான் ராஜாதான். சொல்ல வேண்டிய நேரம் ஊழிய துடைக்கிற நேரத்தில் எவருக்கும் சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய நேரம் அவர் போய் எல்லாருக்கும் சொல்லி தெரியவில்லை, நான் ராஜா, ராஜா, ராஜா. எல்லாரும் அறிவியுங்கள், நான் ஒரு ராஜா. எல்லாம் அறிவிக்க சொன்னது ராஜ்யத்தை பற்றி. இவைகள் எல்லாம் நோட் பண்ணி வாசிக்க வேண்டும். சுடுவது மடியப்படி கண்டு அந்தரப்பட்டு வாயிரு. நீ ஒன்றையும் அறிய போறதில்லை. விடு, உன் விருப்பத்தை செய்து முடி. நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். I am a king just as you say. என் ராஜாவை பரிசுத்த பர்வதத்தில் தூக்கி வச்சிருக்கிறேன். தோட்டையில்லாத பாடல் கண்டு ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்களுக்கு எருதா காரியங்களை பேசுவானே. ஞாபகம் இருக்க நாங்க பாட்டு படித்தது. The Lord reign. And the Vatiya Pahadu. Nara Kuriya. Aayira Marishakulakku Pandu Yeshua Parakaradakku Mudal. David Moola Maladu Pandu Pahadu.
is coming to rain. அவர் பிறக்குமிடத்தை சொன்னவர் மைக்கா. அவர் ஆளும் இடத்தை மைக்காவின் சொல்லி மீகா ஏசாயாவின் சொல்லி இருக்கிறார்கள். நிறைவேறிய நேரம் நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். போனகையின் மோனகையின் என்று சொல்றாங்களே, உலகெங்கும் வெள்ளக்காரன், அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ், வடபகுதி, ஏசியன், இந்தியா, ஸ்ரீலங்கா, I'm born again. I'm born again. Oh, oh. போனகையின் அப்பறந்தாக்கள் சரி, உலகத்தில் இந்த வழியே வந்தாக்கள் எதற்கு என்று இயேசுவை சொல்லுகிறார். உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். உண்மை அது. யோகானன் 17:17 அவரது வார்த்தை உண்மை அது. அறிவு என்ற மெய்யான ஒரே தேவன். யோகானன் 17:3 உண்மை அது. யேசுவது மெஷாயா. யோகானன் 16:6 அவரால் அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தில் இந்த வெளியே வந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எதற்காக ஜீவிக்க வேண்டும், ஏன் பிறந்தது, ஏன் அந்த நிலைக்கு வந்தது, உண்மைக்கு சாட்சி கொடுக்க. உண்மைக்கு சாட்சி கொடுக்கிறென்றால் யேசுவாவுக்கு சாட்சி கொடுக்க. ஏன் அவரே உண்மை. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் மறுதளிக்கிறார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வீட்டிலே, வேலை செய்யும் இடத்திலே உலகத்தாரோடு ஒத்து போகிறார்கள். சும்மா போடுவோம் பிராவங்கள் என்ன நோண்டி கொண்டிருப்பாங்க. எப்ப ஏன் சானா பூச இல்ல புடி பிரமான காரியத்துக்கு பிறந்தாய். நீ பிறந்தாயா கரு இன்னும் கூட்ட இல்ல, விதம் அங்க இல்ல. என்னட பிறக்கிற உண்மைக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன். உலகத்தில் இருந்து வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள் இக்லேசியா. அவர்கள் தொடர்ந்து வார்த்தையாகிய வெளிச்சத்திலே இயேசுவாவுக்கு கீழ்ப்படிந்த போகிற நேரம் உலகத்தால் அதை இதை கொண்டு வருவார்கள். உலக கிறிஸ்தவர்கள் அப்படியாய் இப்படியாய் அவர்கள் உலகத்தோட பின்னப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு போலாமா? என்ற புருஷன் தம்பிக்காரன் அவன் களி இன்றைக்கு ஒரு ஆள் கேட்டது, அவன் கல்யாணம் கட்டுறான், நாம் போலாமா? உண்ட புருஷனுக்கே கட்டி வச்சு விடுதல் கொடுத்துக்க வேணும். உண்ட பாஷையில் தம்பிக்காரன் அவன் உலகத்துக்குள்ள சைவமோ சேச்சுக்கு போறான்னு சொல்லப்படாது. சேச்சும் இல்லை, சுச்சுவும் இல்லை. அவங்க கல்யாணத்துக்கு நீ போ, எங்க என்ன செய்ய போறாய்?
ஆராத்தி எடுக்க உண்ட கையில கொடுக்க போறாங்களா? முதல் கால எடுத்து வைங்க. அதுக்கு போகலாமா, இதுக்கு போகலாமா? இவங்களுக்கு இல்ல உண்மை, இவங்களுக்கு இல்ல வைராக்கியம். இவங்க உலகத்தையும் கட்டிப்பிடிச்சு யேசுவாவையும் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கடைசியில் அவர் சொல்லுவார், யேசுவாவை மறந்தளிக்கிறார்கள், எனக்கு யாருமே சொல்லவில்லை. 82 என்னமோ என் மனைவியின் தங்கச்சிமார் இந்த மனுஷர்களை காட்டி நாங்கள் கெட்டடிக்க போகவில்லை. கொழும்பிலே நடந்தது இந்த கோயில். சியோனுக்கு போய் போனவர்களாக இருந்தார்கள். அவர்கள் படித்தது அவ்வளவுதான். ரெண்டு பேரும் அவர்கள் நிலைமை, அந்த ரெண்டு மனுஷர்களும் இன்று வரை இதாக இன்னும் எத்தனை பேர் மறந்திருக்கிறார். ஆவிக்குரிய சபையில் இந்த வார்த்தை கேட்ட வார்த்தை கேப்பாங்க. அந்த சர்ச்சுக்கு போறன், இந்த சர்ச்சுக்கு போறன், இது ஒன்று மாயாது. நீ உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இன்றைக்கு நீ சொன்னால் நான் வழியாலே அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவரது வெளிச்சமாகிய வார்த்தையிலே நான் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலேயும் வேலை பறந்தாலும் பரவாயில்ல. சில விடுதலைக்காக போராடின வாலிபர் கூட்டம் என்ன ஆரம்பத்தில் 90 ஆண்டுக்கு முதல்ல எங்கட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டு எடுத்துக்கொண்டு ஓடிட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னேன், இப்படித்தான் இவங்கள் வந்து கொண்டு போனதுண்டு. அவன் சொன்னான், அப்படி சொல்லாத கள்ளர்கள் வந்து கொண்டு போன. நான் சொன்ன, நான் சொல்ல மாட்டேன். அப்படி என்றால் நாங்கள் கம்ப்ளைண்ட் எழுத முடியாது. சொல்ல மாட்டேன். கலர்கள் எல்லாம் அவர்கள் தான் வந்து கொண்டு போன. உலகம் உண்மைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். உலகம் பொய்யை பேசி பொய்யை சாப்பிட்டு பொய்யிலை ஜீவிக்கிறது. உண்மைக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடாது, படுப்பொய்யர்கள். அநேகமானவர்கள் பொய்யர்கள்.
ஏன் வழியால இன்னும் வரவில்லை? உண்மைக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். யேசுவா ஏன் பிறந்தார் என்று பார். லூக்கா 4:43 இதற்காக போய் நான் அனுப்பப்பட்டேன். எதற்காக யேசுவா? ராஜ்யத்தை எல்லா இடத்தையும் அறிவிக்க. லூக்கா 4:43 இது ஒன்றும் பர்றதில்லையா இங்க? ராஜ்யம், நான் மற்ற பட்டணங்களுக்கு சென்று ராஜ்யத்தின் நச்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இங்க சொல்றார் பிலாத்துவுக்கு, உண்மைக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். 37 பாலன் பிறந்தார் மாமரி பாலனாக மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். ஒளிவிழா பங்கால சொல்ல போறேன், உண்மைக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்துக்குள்ளே வந்தேன். உலகம் முழு பொய், உலகத்தின் அதிபதி பிசாசு, விழுந்து போன லூசிபர். யோகானன் 12:31, 16:30, 16:11 உலகத்தின் அதிபதி. 2 Corinthians 4:3-4 இந்த உலகத்தின் அதிபதி அவர்கள் கண்கை குருளாக்கினான். எதிரே இருந்து நற்செய்தியின் வெளிச்சம் யேசுவாவின் முகத்திலே பிரகாசிக்கிறது. அவர்களுக்கு கிடைக்காதபடிக்கு இந்த மனுஷர்களை குரடாக்கினார். எதை? மனதை. சிந்தனையிலே வீணரானவர்கள், யோசனை குழம்பி போயிட்டு. 4:17-18 உலகம் இந்த உலகத்தில் வந்தேன். இதற்காகவே இந்த உலகத்துக்குள்ளே வந்தேன். உண்மையானவன் எவனும் என் குரலுக்கு செவி கொடுக்கிறான். என் சத்தமாம் ஏழுமுகம் வெட்டு வெட்டு வெட்டண்ட வெட்டு என் குரலுக்கு செவி கொடுக்கிறான். செவி கொடுக்கிறது என்றால் என் வார்த்தைகளுக்கு கேள்படுகிறான். யார்? உண்மையானவன் எவனும் அவர வார்த்தைகளுக்கு தானே செவி கொடுக்க சொல்லி சொன்னது. மத்தியாகு 17 டாடி, இவரை நேச மகன், இவ
இவருக்கு செவி கொடுங்கள். இந்த தரிசனத்தை பீரி ஜான் ஜேம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க மூன்று கூடாரம் கட்ட போயிட்டாங்க. இங்கே இருப்போம், இது சோக்கான இடம். Until John the Baptist and the prophets and the law, from then on the kingdom of God is being preached and forceful men are entering by force. Luke 16:16. Yeah. I won't forget that scripture. கட்டளைகளும் தீக்க தரிசன வாக்கியங்களும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் ஜான் தி பாப்டிஸ்ட் வழங்கி வந்தது. அது முதல் தேவருடைய ராஜ்யம் நற்செய்தியாய். ஹலோ ஹலோ ஹலோ, தேவனுடைய ராஜ்யம் நற்செய்தியாய். அந்த வார்த்தையை போடுங்க. எப்படி சொல்லி இருக்கான்னு பாப்பம். கட்டளைகளும் தீக்க தரிசனங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் என் மரணத்தை குறித்தும் சிலுவையிலே ஊத்துண்ட இரத்தத்தை குறித்தும் மரத்தை குறித்தும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்படியா? நற்செய்தியாய். அதான் கிறிஸ்டியானிட்டி. அவருடைய உப்பு கொடுத்ததல் இல்லாமல், அவருடைய ரத்தம் சிந்ததல் இல்லாம, பாவ மன்னிப்பு இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். குஞ்சு, அது எனக்கு தெரியும். ஆனால் நச்செய்தியாய் அத ஆக்களுக்கு போய் சொல்ல சொல்லி சொல்ல இல்லை. As part of the message of the kingdom, once family kulla vandadhukku piragu pilligale nanu ungalukku ezhugiren enndal avarudhu peer nimithamaga ungal paavangal mannikkappattathu. You are in the family now. The naamam undu podugiradellam patti perin nimittam poda virumbinaangal podugum. Naamam ingradhu oru indha madha solla kelippattan kelumam vasindorai. உண்மை உள்ளவன் எவனும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். உண்மை உள்ளவன் மற்றபடியால் அடிப்படை உண்மை இயேசுவா அறிவிக்கிறார். அப்ப யார் இயேசுவா எஜமானி உமக்கு கீழ்ப்படிவாங்க என்று பிள்ளைகள் கேட்டால், இங்கே இருதயத்திலே உண்மை உள்ளவர்கள் மட்டும்தான் கீழ்ப்படிவார்கள். ஓ, அதுக்கு பிள்ளாது உண்மை என்ன என்ன
இயேசுவா பதில் கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? உண்மையை அவன் கண்டான். உண்மை அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. உண்மை மனித உருவத்திலே நின்று கொண்டிருக்கிறது. நானே உண்மை. அவர் மறித்து உயிர்த்தெழுந்தார். தனியின் ஆவியினாலே உயிர்ப்பிக்கும் ஆவியாக இப்பொழுது உண்மையின் ஆவி, த காம்ஃபர்டர், த பாராக்ளீட்டோஸ், நீ சொல்ற சத்தியாவியான Yeshua, the resurrected Yeshua. அவர்களை காணாமல் அவருடைய பெயர் யாசோனாம். சில சகோதரர்களையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் எடுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். நச்செய்தி உலகத்தை கலக்கும். உலகத்திலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் கலக்கினார்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க. அவங்க நச்செய்தியை கொடுத்து கொண்டு செய்கிறார்கள். இப்ப நச்செய்தி
கொடுக்க போறார்கள் மகண்டை சொல்லி வைப்பேன். இல்லை, அவர்கள் போனா கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் போய் சொல்லுவது, நாங்கள் உங்களுக்கு குசினி தாரோம், கட்டி கிணறு கட்டி தாரோம், வீடு உண்டு இருக்குது அதை நான் எழுதி. இதெல்லாம் உண்மை என்னிடத்தில் சொன்னாக்கள் இருக்கிறாங்க. ஏம்பறது இப்போ போறீங்க? எனக்கு இயலாது. இப்ப கொஞ்சம் நெல்லுங்க, ஒரு கிழமை நான் ஒரு வீடு உண்டு இருக்கு எழுதி தாரேன். ஒரு வங்கியில் வேலை செய்யும் ஒரு சகோதரனுக்கு இவங்கள் நச்செய்தியை அறிவிக்க போறான். ராஜ்யம் வருகிறது, ராஜா வருகிறார். பேய் கிளம்பிட்டு 12 பேர் பின்பக்கத்தால் பெரிய புடையாத கூடின கொஞ்சம் பேர் மேல போய் மாடியில இருந்து குதிச்சது 2-3 பேர். மற்றாக்கள் பார்வோண்டால ஓடினது. நெபுகாத்நேசர் கனவை குறித்து நான் படிப்பிச்ச நேரம் அதுக்குத்தானா இவ்வளவு உயரமான மதிலை கட்டி நீங்கள் கிட்டத்தட்ட எரிச்சலாய் மாறி. ஆமா, இப்பதான் உனக்கு விளங்குதல்ல. அது யாருக்கு அடையாளம்? யசோதமே ஷாயா. உங்களுக்கு தெரியாமல் இதுகளை போட்டது. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். நற்செய்தி கொடுக்க வேண்டிய முறையிலே கொடுத்து தடி மானம் உள்ளே இருந்து அவர்களது அனாயத்தங்களை பிரச்சனை கழகம் Good news, Paul Chonan, is the power of Elohim. Any Roman lyric. Nachini, Thirma Kudiyam, Vannamai. Why is Odi Vajjarika Pariya? Arati Gala, Niyayetham. என்ன வர எரிசலாய்மைக்கு எரிசலாயும் '19-27 இப்படியே போக முடியுமா? 26 பாருங்க, எப்படி இந்த பட்டணத்துக்கு பிரச்சனை வருதுன்னு. Okay, you don't enjoy these scriptures. புத்தகங்களை வச்சுட்டு அல்லது வேற விழுந்து உருண்டு சிரிக்க வேணும். இப்ப பாருங்க, இருபத்தி நாலு
23:19-23. ரெடியா? நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும். எங்கள் கற்பனையில் அந்த காலத்தில் இந்த மார்க்கத்தை குறித்து, இந்த மார்க்கம் நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை, அந்த மார்க்கம். அப்போ சில 9:2 இந்த மார்க்கத்தை குறித்து, அதாவது டாடியின் வழியை குறித்து, யேசுவாவின் போதனைகளை குறித்து, யேசுவாவை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமேத்ரியு என்று பெயர் கொண்ட ஒரு தட்டான் அந்த நேரத்தில் சொல்லுவார்கள், தட்டானை தொட்டான் கட்டான். I don't know why. தட்டான் என்றால் ஸ்மித் கொல்லன், தட்டுறவன் தட்டான். தியநாளின் தியநாள் என்ற ஒரு தேவதை, இங்கிலீஷில் போடுற டயனா, தியநாளின் கோயிலை வெள்ளியினால் சிறிய கோவில்களை, கோயில் மண்டபங்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். தியனாள் என்கிற ஒரு பொம்புள தெய்வம் இருக்குத்தானே நிறைய காமனான அந்த இதையெல்லாம். மிகுந்த ஆதாயம், பிசினஸ், தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். பிசினஸ் போகுது, இவட சுருவங்களை எல்லாத்தையும் செய்து. இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, கொஞ்சம் கோழையாச இருந்துக்கிறாங்க இந்த தட்டானுக்கு, அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வாங்கும் சனம் அந்த செய்த வெள்ளியினால் சுருவங்களை வாங்க துவங்கிட்டது தீயநாளுங்கிற பொம்பளை தெய்வம். நிச்சயம் காம்பத்தேளாய் இருக்கும், அதோடு சேர்ந்து மற்றதுகளும். கூடி வர செய்து மனுஷர்களை, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல ஆதாயம் உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இந்த பிசினஸ் சுருவங்கள் செய்து வைக்கிறது நல்ல வருமானம் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள், தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசு பட்டணத்தில் மட்டுமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எல்லா இடத்திலும் அநேக ஜனங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுத்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். பவுலுக்கு ஆபத்து. சொல்ல போனா உண்மைய மாலை போடுவான் உலகம்.
சபம் சச்சு சர்ச்சஸ் ஆர் ஹியர். ஐம் கோயிங் டு பி ப்ராப்ளம். இருக்குள்ளே இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் பையர்கள். இருபத்தி ஏழு, இதனால் நம்முடைய தொழில் நம்முடைய பிசினஸ் அற்றுப்போகும்படியாக அபாயம் நேரிட்டிருக்கிறது அல்லாமல், ஏய் இவன் பவுலால் எங்களோட பிசினஸ் கட்டு போகுது, இப்ப சுருவத்தை வேண்ட ஆக்கள் எல்லாம் வேண்ட மாட்டாங்களே, அவனுக்கு கீழே வேலை செய்வார் தட்டானுக்கு கீழே கூப்பிட்டு சொல்றான். அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகா தேவியாகிய என்ன தேவி, மகா தேவியாகிய தியானாருடைய டயனா கோயில் எண்ணமற்ற போகிறதற்கும் கவனிக்காம ஆசியா முழுமையும் பூமி அனைத்து பூமியுக்கு பூச்சக்கரம் என்று போடுகிறான். சக்கரம் சேவிக்கிற பூமி அனைத்திலும் இந்த தேவி தியனாளை சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதுக்கு மேதுவாகி இருக்கிறது என்றான் தட்டான். முடிவு என்ன? இருபத்தி ஒன்பது, பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. செய்தி அறிவிக்கிறது, ஓநாய்கள் நடுவிலே ஆடுகளை போல நான் உங்களை அறுப்புகிறேன். பாம்புகளை போல விவேகம் உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடி இல்லாதவர்களாகவும் இருந்து கொள்ள, மாயமாலத்தோட போகாத சீவி போடுவான். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழி துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தக்குவதையும், ஆண்டவரே என்ன பேர் போட்டானோ தெரியாது, அரிஸ்தக்குவையும் அரிஸ்தக்கு அவர்கள் இழுத்து கொண்டு போய் ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பயந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருக்கும் பொழுது சிகிச்சர்கள் அவனை போக விடவில்லை. ஏன்? அவனை சம்பல் போட்டிருப்பாங்க உலகத்தார். தியனாளில் அவளை தொழுது கொள்கிறவர்கள் மகாதேவியாம் தேவி. உலகம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகம் உங்களுக்கு இப்ப தெரியும், டடியையும் தெரியாது மகனையும் தெரியாது, அவர்கள் எதிர்ப்பார்கள், கூடமானால் கொலை செய்வார்கள். அதான் உலகம். It's not an easy thing to take
ஒரு ராபாய் சொன்னதை ரெண்டு மூன்று தடவை சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், அந்த ராபாய் வாசித்ததை சொல்றீங்கள். சிலுவையை குறித்து பேசி பிரசங்கம் பண்ணி ஓரளவு தப்பிடலாமா? சிலுவை, யேசுவின் மரணம் ஆதியது. அவர் வருகையும் ராஜ்யத்தை குறித்து பேசினால் ட்ராபிள், கலகம் உண்டாகும். ஏன்? அந்த செய்தி பிசாசுகளுக்கு நடுக்கத்தை ஏற்படுகிறது. நாங்க மறந்திருந்தாங்க வேற செய்தி இல்லையாடா? இல்லடி, so powerful is the message of the kingdom. Daddy and son coming back. Velathungo ellarum. Get away! Avar valumbolude thoodarodu அரசுத்தமங்களோடு வெள்ள குதிரையிலே வருவார். இத கோப்பையடி யாரோ வெள்ள குதிரையில வர போறாங்களா? நாலு காலையும் உடைச்சு போடுவார். ஒரு செகண்ட் சட்டு போகும் குதிரை. அறிஞர்கள் அவர் செய்கிறது தடபடை யாரால் கூறுவன் கேட்டுட்டார். நான் செய்கிறது தடபடுறவியார் சும்மா விடுக்கும். ராஜ்யம் முன்னுக்குறால் எல்லாம் சொல்லிக்கொண்டு போறதில்லை. ஒரு தூதன் விலத்துங்கோ, பிளீஸ் விலத்துங்கோ, எல்லாரும் ராஜ்யம் வருகிறது. சடுதியாய் வந்து இந்த மீட்டீரியல்ஸ் விழுகிற மாதிரி வந்து அட்டிக்கு உடைச்சு கொண்டுதான் போ. பூமியின் ராஜ்யங்களை மனுஷனுடைய கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இருக்கிறாய். யாருடைய ராஜ்யத்துக்காக நீ சேவை செய்கிறாய்? யேசுவின் ராஜ்யத்தில் இருந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நீ முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறதா? நான் telling you, you are on the winning side. ஏன் கொண்ட கூட்டத்தில் இதை நடக்கும் போது என்ன சச்சு? இனி நடக்கும் போது இதுதான் வார கொரோனா வந்து முடியட்டும், வார பஞ்சம் வந்து முடியட்டும், எல்லாம் வரட்டும், கிண்டம் வருகிறது. கேட்கிறவன் துள்ளி பாயிறவன் துள்ளி பாய், உன் சந்தோஷத்தை அடக்காதே.
கொடுத்த மறுபடியும் பாத்தீங்களா? Just as you say, I am a king. அவனுக்கு நடுக்கு மேற்பட்ட பயத்தில் அது முதல் அவனை ஈஸ்வரை விடுதலையாக்க வயதுன அதுவும் அவன் சொல்லிப்பட்டான், உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியுமா என்று ஈஸ்வர்கிட்ட கேட்டேன். ஈஸ்வர் கொடுத்த மறுபடி, மேலே இருந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டாலொழிய உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. Anyway, we'll stop there. We will continue, God willing, tomorrow. So, இனிமேல் நான் இடையில சொன்ன மாதிரி அவர் கல்யாணம் கட்டுறாம் புருஷன்ட அக்காட மகளுக்கு கல்யாணமா, புருஷன் அக்கா இங்க இருக்கிறாங்க, அவங்க சைவம், அவங்க வேறு, இவர் தம்பிக்காரன், அவர் மாமாட பஞ்சாதீர தங்கச்சீர பிள்ளையர மருமகளுக்கு போய் கிட என்னட கேட்க கூடாது. உமது வார்த்தையினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வார்த்தையை உண்மை பரிசுத்தமாக்கும், இந்த உலக கரையில இருந்து பிரிந்தெடுக்கும். புருஷன் அண்ணன் தங்கச்சீர பிள்ளையர மருமகள் எந்த ஆண்டுக்கு போறாய்? கல்யாண சாப்பாடு வேணுமாட்டா? நீ அதே மாதிரி செய்து சாப்பிடு. வந்திருக்கிறார்கள், போகலாமா, நிக்கலாமா? அறியாத நேரங்கள்ல ஓகே, இவ்வளவு வார்த்தைகள் கேட்டதுக்கு பிறகு அவர் எங்களுக்காக இவ்வளவு பாடையும் பட்டிருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் பிரிந்திருக்கிறார்கள். அவங்க என்ன நினைப்பாங்க பிறந்த போட்டி? அவங்களுடைய நினைவுகள் தான் உனக்கு யோவா நலை. சோ we will continue, God willing, tomorrow. You learn anything today? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். நாங்கள் நதியின் வழி நடத்துவதோடு மூன்று தடவை அவர் வர இருக்கிற நரகத்தின் நகரத்தின் கொடியை பிடித்துக் கொண்டு Imagine, உள்ள பெய்களுக்கு எங்க தட்டி இருக்கு? காட்டுங்க. ராஜாவின் நகரத்தை அந்த கொடியை
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் உங்களுடைய ஆசீர்வாத மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் தயவாக தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். பேரு இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்துகிறார். Take time to meditate, study the scriptures. சும்மா திறந்து வச்சிட்டு வாசிச்சு கொண்டு ஊடாது. வாசி முடிய தியானம் தியானம் பண்ணுவது அது கூட வல்லமை. அதனால்தான் நான் அப்படி போட்டிருக்கேன், இரவும் பகலும் பாடமாக்குற மனுஷன் நோ, வாசிக்கிற மனுஷன் நோ, தியானிக்கும் மனுஷன் ஆசீர்வாதம். ஓகே, இன்னைக்கு மொழி திறந்தார். நாங்கள் அவரது வார்த்தையில் இந்த உண்மையை அறிந்து கொள்ள முண்டங்களையும் ஒப்பமுள்ள தெய்வங்களையும் வணங்குறவர்களோடு நாங்கள் கோபப்பட முடியாது. எங்களில் பலர் அந்த நிலையிலே இருந்தோம். இரக்கமாக இருக்க வேணும், உண்மைக்கு சாட்சி கொடுக்க வேணும், ஒத்து போகக்கூடாது. அவர் செத்துப்படி வழி நடத்து சந்திப்பேரை. ஷலோம், ஷலோம்.